மறுபடியும் பிலாத்து வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ இவனை வெளியே உங்களிடம் கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் அணிந்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனிதன் என்றான். பிரதான ஆசாரியரும் அவர்களின் அலுவலரும் அவரை கண்டபொழுது உரத்த குரலில் கூக்குரலிட்டனர், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு மறுமொழியாக, எங்களுக்கு நியாய விதிகள் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இன்னும் அதிகமாக அச்சமடைந்து மறுபடியும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்று கேட்டான். அதற்கு இயேசு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடன் பேச மறுக்கிறாயா? உன்னை சிலுவையில் அறையவோ அல்லது விடுதலை பண்ணவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, விண்ணிலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது, எனவே என்னை உம்மிடத்தில் ஒப்புவித்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண முயற்சித்தான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு நண்பன் அல்ல, தன்னை அரசன் என்று சொல்லிக்கொள்ளும் எவனும் ராயனுக்கு எதிரி என்று கூக்குரலிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து கற்கள் பதிக்கப்பட்ட மேடை என்றும் எபிரேய மொழியிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் அமர்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஆகும். வேளையும் ஏறக்குறைய மத்தியான வேளை பிலாத்து யூத தலைவர்களை நோக்கி, இதோ உங்கள் அரசன் என்றான். கலகக்குரல் அதிகரித்ததை அல்லாமல் தன் முயற்சியினாலே பலனில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி மக்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி அவரை ஒப்புக் கொடுத்தான்.